ஃபைனலாக இன்றைக்கி வந்து மூணு ப்ரமோ பார்த்தாச்சு. மூணு ப்ரமோலையும் வந்து பார்த்தீங்கன்னா முதல் ப்ரமோவில் வந்து வெளியில் நம்ம ஃப்ளட் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டதை வந்து பேசிட்டு, அதுக்கப்புறமா உள்ளே வந்து இருக்கவங்கள வந்து தீர்க்கவே முடியாது, இவங்க பிரச்சனை தரக்குறைவாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. ஸோ இவங்களோட தரத்தை வந்து நம்ம உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. அதுக்கப்புறமா அகம் டிவி வழியாக உள்ளே போயிட்டு இவங்களை நம்ம தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிருக்காரு. ஸோ இதில் வந்து எடுத்த உடனே நம்ம வந்து எதிர்பார்த்தது நிக்சன் பிரச்சனையை பேசுவாரா அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் எங்கள் எதிர்பார்த்த மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பேசியிருக்காரு. ஸோ உள்ளே போன உடனே நிக்சனை கூப்பிட்டு, நிக்சன் சொறிவிடுவேன்னு சொன்னீங்களே, எங்கே சொறிவிடுங்க அப்படின்னு பயங்கர ஃபன்னாக கேட்டிருக்காரு. இது ஃபன்னாக கேட்ட மாதிரியும் இருக்குது, ரொம்ப டெரராக கேட்ட மாதிரியும் இருக்குது. ஏன்னா அர்ச்சனா எதிர்பார்த்த கேள்வி தான் அது. ஸோ இவர் கேட்ட உடனே நிக்சனோட மூஞ்சை பார்க்கணுமே, நீங்கள் போய் உட்காந்துட்ருக்காரு. இருந்தாலும் அந்த கண்ணில் இந்த ஒரு நீயானா போட்டியில் சொல்லுவேன் அந்த திமிரு, ஒரு ஆங்காரம், அதெல்லாம் சூப்பராக தெரியுது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க அவுஸ்மெண்ட் கூட யாரும் சப்போர்ட் பண்ணாதப்போ நம்ம கமல் சார் கேட்ட கேள்விக்கு வந்து ஆடியன்ஸ்லாம் பயங்கரமாக கைத்தட்டி சந்தோஷமாக இருந்தாங்க. அப்படி என்ன தான் கேட்டார்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் கூட எதிர்பார்க்கல, ஏதாச்சும் நார்மலாக ஏதாச்சும் கேள்வி தான் கேட்பார்னு. ஆனால் அவர் என்ன கேட்டார்னா, நிக்சன் சொறிவிடுன்னு சொன்னீங்களே, எங்கே சொறிவிடுவீங்க, வயிற்றுலையா இல்லை நெஞ்சிலையா இல்லை கண்ணிலையான்னு சொல்லிட்டு இந்த வேட்டையாடு விளையாடில் வர டைலாக்லாம் வேறு லெவலில் தரமாக வந்து செதுக்கியிருக்காரு. ஸோ இதை பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உள்ளே இருக்க ஃபேன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கிளாப் பண்ணி இதை என்ஜாய் பண்ணாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணதுக்காக ஃபைனலாக உங்களுக்கு எல்லோ கார்டு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு எல்லோ கார்டை காட்டிட்டாரு. இது உண்மையான எபிசோடை பார்த்தா தான் தெரியும். ஏன்னு கேட்குறீங்கன்னா, அடுத்த சீனில் வந்து ப்ரோமோவில் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, மணி த ட்ரூ கலர் வில் கம் அவுட்னு சொன்னீங்களே, அது எதை வச்சு சொன்னீங்க அப்படின்னு மணியை தூக்கி ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து தேவையில்லாத ஒரு க்வெஸ்டின்னு நான் நினைக்கிறேன். தேவை தான், பட் இருந்தாலும் முக்கியமான பிரச்சனை நிக்சனை பற்றி தான். அதுக்கப்புறமா வந்து நம்ம தினேஷை வந்து தௌலத்தாக பேசுவேன்னு சொன்னீங்களே, நீங்கள் யார் சார் அதை க்வெஸ்டின் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் யார் அடையாளம் படுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. இதெல்லாம் கேட்கக்கூடிய கேள்வி தான், பட் நான் கண்டிப்பாக கேட்பேன், நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. ஆனாலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இடத்துலேருந்து ஒரு வாய்ப்பு கிடச்சி இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, ஆனால் அந்த இடத்துலையும் போயிட்டு அவங்களோட தரத்தை குறைவாக பேசுகிறதுக்கு இவருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. ஸோ இவங்களுக்கும் எல்லோ கார்டு வழங்கப்படும் அப்படின்னு சொன்னது தான் என்னால் நம்பவே முடியல. எபிசோடில் வெயிட் பண்ணி அடுத்த ப்ரோமோவில் தான் பார்க்கணும், அப்படி இல்லைன்னா நைட்டு தான் பார்க்கணும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.